அம்மா தான் இல்லாமல் வச்சு பார்க்குறேன். எவ்வளோ காலமாக வச்சு பார்க்குறேன் அம்மா? கூடையா? எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ? 18 வயசா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எவ்வளோ காலமாக அம்மாவோட இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 3 வயசுலேருந்து நீங்கள் வளர்க்குறீங்களா? இந்த மனுஷன் என்ன விட்டு பிரிஞ்சிட்டார். இப்போ நான் என்ன இந்த புள்ளியில் வளர்த்தெடுக்கிறேன்னே தெரியாமல் கிடைக்கிறேன். ஏதோ இந்த உயிர் உள்ள வரைக்கும் நான் இந்த கையக்கிலேயே இந்த பிள்ளையில வச்சிருப்பேன் தான் நான் இந்த ஆசை. வேறு ஒரு ஆசையும் இல்லை. அம்மாக்கள் பிரிஞ்சு போன காலத்தில் இந்த அம்மாக்கள் எல்லாம் வச்சு பார்க்கணும். சரி, இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டுமா? ஓ சரி. இப்போ அம்மா மக்களோட நாங்கள் இருக்க அம்மா மக்களோட தான் இருக்கிறோம். அம்மாக்கள் விட்டுட்டு போன காலத்தோட இருந்து அப்போ பார்க்குறதாலும் இப்போ அம்மா மக்களோட இருக்கிறோம். இது உதவி தான் கொஞ்சம் பிரச்சனை, சாப்பாட்டு வசதி தான் பிரச்சனை. அதை விட நாங்கள் படிக்கிற உள்ள குளிச்சு தான் படிக்கிறோம், கரண்ட் கூட இல்லை. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் வந்து இப்போ கிளிநொச்சியில் பெரிய பிறந்தன் தானே தானே பெரிய பிறந்தன் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த தங்கச்சியும் இந்த தம்பியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய பெற்றோர்கள் இல்லாமல் வந்து அரவணைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்களுடைய ஒரு அம்மாவோட தான் இருந்து வராங்க. ஸோ அப்படி ஒரு தகவல் கிடைச்சாலும் வந்து இந்த ரெண்டு பேரையுமே நாங்கள் பார்த்துட்டு போகணும் சொல்லி இங்கே வந்தாங்க. சரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு மாண்டம் கணவர் இருந்து இந்த 16 நாளாக போச்சு. அவர் தான் இவ்வளோ காலம் எங்களை வளர்த்தவர் பார்த்தவர். இதால் பெரிய கஷ்டமாக கிடக்குண்டே 16 நாளிலிருந்து 16 நாளுண்டாக்கி நான் இந்த பிள்ளையில வளர்க்க கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு வீட்டில் உதவியும் இல்லை. ஏதோ உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையோடு நான் கேட்குறேன் ஐயா. வீட்டுக்கு கரண்டும் இல்லை, பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு வசதி இல்லை, சைக்கிள் வசதி ஒன்றும் இல்லை. சித்த வீட்டுக்கு கூட உதவி செய்ய ஒரு சரியும் இல்லை. இது இப்போ என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேர் இருக்கணும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளா? இல்லை, எங்கள்ட மகன்ட பிள்ளை. மகளும் இல்லை, மருமகனும் இல்லை. நான் தான் சின்னலேருந்தே வளர்க்குறேன். ரெண்டு பேரோட ஆக்கள் எங்கன்றே தெரியாது எனக்கு. அப்படியா? ஓ, அதுக்கு பிறகு நான் தான் அதுலேருந்து நானும் மனுஷனும் தான் வளர்த்துக்கணும் தான். இப்போ இந்த மனுஷனும் என்ன விட்டு பிரிஞ்சிட்டார். இப்போ நான் என்ன இந்த பிள்ளையில வளர்த்தெடுக்கிறேன்னே தெரியாமல் கிடைக்கிறேன். அதனால பண வசதி இல்ல, வேட்டை செய்கிறாக்கு தான் மன வருத்தமா கேக்குறேன். ஏதோ எனக்கு ஒரு வாழ்வாதாரம் எதுவும் ஒரு உதவி செய்யுமாறு மிகவும் தனியோட பாணியோட கேக்குறேன். இப்ப தம்பி எவ்வளவு காலம் அம்மாவோட இருக்கிறார்? இயக்க அம்மாக்கள் பிரிஞ்சு போன காலத்தில் இந்த அம்மாக்கள் எல்லாம் வச்சு பார்க்கணும். சரி, இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டுமா? ஓ சரி. அப்போ எப்படி உங்களை கஷ்டங்கள் இருக்கு? நீங்கள் படிவா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை, அப்பப்போ இருக்கிறது ஓரளவு போகிற. இப்போ அப்பப்போ இருந்ததால் இப்போ சாப்பாடு கூட உதவி இல்லை. கொஞ்சம் பார்த்து அப்போ அத்தையாக்கள் பெரியமாக்கள்லாம் கொஞ்சம் உதவி செய்கிறேன். இப்போ அவைத்தையும் பண வசதி இல்லை. இப்போ அம்மா மக்களோட நாங்கள் இருக்கோம். அம்மா மக்களோட தான் இருக்கிறோம். அம்மாக்கள் விட்டுட்டு போன காலத்தோட இருந்து அப்பப்போ இருந்தாலும் இப்போ அம்மா மக்களோட இருக்கிறோம். இது உதவி தான் கொஞ்சம் பிரச்சனை, சாப்பாட்டு வசதி தான் பிரச்சனை. அதை விட நாங்கள் படிக்கிற உள்ள குளிச்சு தான் படிக்கிறோம், கரண்ட் கூட இல்லை. அப்பப்பா செத்து 16 நாளேண்ணா? அப்போ இவ்வளோ காலம் அப்பப்பா தான் உங்களை விரதத்தோடையும் வச்சு பார்த்து சாப்பாடு தந்து வரா? உறுதியெல்லாம் அடைய வச்சு தான் அவரை நாங்கள் உயிரக்கா பார்த்து கொண்டு செய்தது. அது கூடிய இல்லாமல் போச்சு. திருப்பி உறுதி உறுதி எடுக்க இல்லாத நிலைமையாக இருக்கிறோம். என்னண்டு பிறந்தவர் அவர்? என்ன என்ன வருத்தம் ஐயா? நெஞ்சது காட்பருத்தத்தால தான் அவர் இருந்து. அப்போ அந்த வருத்தத்தோடு இருந்தும் பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்க குறவே இல்லையா? அவர் ஒரு உரையும் முடியலை. இந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விதமான குறையும் முடியல. நல்லபடியாக தான் சாப்பாடு கொடுத்து பார்த்து வந்தவர். வேற எப்படியோ அவருக்கு உயிர் தப்பிடு கொண்டு நம்பிக்கையில் தானே உறுதியை அடைய வச்சு நாங்கள் எப்படியோ உழைச்சி முயற்சம் உறுதியேண்டு அது கூட எடுக்க இல்லாத நிலைமையில இருக்கிறோம். இப்போ தான் பிரச்சனை. தங்கச்சி என்ன மாதிரி கஷ்டங்கள் எப்படி இருக்குது வீட்டில்? கஷ்டம் தான். அப்படியா? என்ன சாப்பிட கூடிய மாதிரி இருக்குதா? படிப்பில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அம்மா அப்பா இல்லாதது வந்து உங்களுக்கு எப்படியான வேதனை ஏற்படுத்துது? அம்மா தான் இல்லாமல் வச்சு பார்க்குறேன். எவ்வளோ காலமாக வச்சு பார்க்குறேன் அம்மா? கூடையா? எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ? 18 வயசா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எவ்வளோ காலமாக அம்மாவோட இருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 3 வயசுலேருந்து நீங்கள் வளர்க்குறீங்களா? ஆ, சரி. அப்போ உங்களுக்கு இப்போ படிக்கிறீங்களா? எத்தனை என்ன வருஷத்தில் படிக்கிறீங்க? 18 படிக்கிறீங்களா? ஓகே. படிப்பு ரீதியாக வந்து எதாவது கஷ்டப்படுறீங்களா நீங்கள்? படிப்பு ரீதியாக உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா? பள்ளிக்கு நம்ம சைக்கிள் இல்லை. சைக்கிள் இல்லையா? உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணுமா? சரி. வேறு
கரண்ட் இல்லை. வீட்டு கரண்ட் இல்லையா? ஏன் கரண்ட் என்னத்துக்காக அவசியமாக கேட்குறீங்க? கரண்ட்டு வயரிங் வேலையெல்லாம் செஞ்சு கரண்ட் தொடக்க. ஆ, உலக குளத்து தான் படிக்கணும். உலக குளத்து தான் படிக்கிறீங்களா? ஓகே, படிக்கணுமன்ற ஆசை இருக்கா? ம், எல்லா வசதியும் செஞ்சுருந்தா படிப்பீங்களா? உண்மையாவா? ஓகே தம்பி. சரி, அப்போ என்ன என்ன மாதிரி உதவி உனக்கு வேணுமென்று எதிர்பார்க்குறேன்? எங்களுக்கு இந்த கரண்ட் தானண்ணா தேவை. ம், செத்த விட அப்போ பண்ண செத்த விட கூட காசு மாறி தான் செஞ்சது. உங்களுக்கு காணி உறுதி வந்து அடைவில் இருக்கிறேன், அது எவ்வளவு பெறுமதியில் இருக்குது? 2 லட்சம் ரூபாய்க்கு அடைய வச்சிருக்கையா? அது மீட்கிறதுக்கு தானே பெரிய கஷ்டமாக கிடக்குது. மீட்டெடுக்கணும், மீட்டெடுத்தா தானே இந்த தலை நான் செய்கிறது. அது இந்த பேரை பிள்ளைக்கு தான் இந்த காணி கொடுக்கணும். ஆரம்பத்திலே மனுஷன் சொல்லித்தான் போட்டு இந்த வேலைக்கு தான் கொடுக்கணும். வேலைக்கு தான் கொடுக்கணும், வேற ஒரு பிள்ளைக்கு இல்லை, அவைக்கு தான் நான் கொடுக்கணும். காணி மீட்டெடுக்கிறதுக்கு தானே ஐயா எனக்கு பெரும்பாலும் ஒரு பெரிய உதவி செய்கிறாக்கு. நான் இப்போ நீங்கம்மா இப்போ உணவு ரீதியாக என்ன உணவு பெரிய கஷ்டம்தானு இல்லாதுன்னு கேட்குறதுக்கும் எனக்கு மன வருத்தமாக தாங்கிறாக்கு. உணவு ரீதியும் கஷ்டமாக தாங்கிறாக்கு. ஏதோ எந்தளவு உதவி செய்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்குது. சரி, இப்போ ஆமாம், இப்போ ஒரு வாழ்வாதாரம் மட்டும் உங்களுக்கு அமைச்சு தருவோம் முடிவெடுத்தா நாங்கள் என்ன மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கேட்பீங்க நீங்கள்? இப்போ நிவாரண புதியமாக நெடுக கொண்டு வந்து தர உலக காலத்துக்கு நாங்களும் தாரதுன்னா அப்போ ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படி ஒரு வாழ்வாதாரம்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி வாழ்வாதாரம் கேட்பீங்க? காடு இல்லடி மாடு இல்லை கூலி ஏதோ உங்களால் எந்தளவு ஏதோ ஒரு உதவியை செய்யுதாங்க. செஞ்சால் உங்களால் செய்வீங்களா? இப்போ சும்மா வீடியோவில் கதைக்கிறோம் ஒரு பொருளை கேட்போம் வந்து நினைக்கிறீங்களா? இல்லாடி அந்த பொருளை வாங்கி தந்தா உண்மையாகவே உங்களை பொருளை வேண்டி தந்தால் நாங்கள் பாதுகாத்து ஏதோ அதால் வருமானம் எடுத்து நாங்கள் எங்களை செய்வியத்தை நாங்கள் கொண்டு போகணும். இப்போ கோழி வளர்ப்பு உங்களால் முடியுமா? கோழி இருந்தால் பெரும்பாலும் வளர்க்கலாம். ஆடு மாடுண்டா கொஞ்சம் கட்டிகளுக்குன்னு கொஞ்சம் கஷ்டமையாதான் பிரச்சனை வரும். கோழியண்டால் அடைஞ்சி கொடுத்து இன்னும் பொருளாம் திறந்து விட்டு பார்க்கலாம். ஆடு மாடு கட்டிகளுக்கு ஏறாது நிலைமை ஏறாதான் பிரச்சனை. வெள்ளியலை மல்லிக்கூடம் போனால் பார்க்க மாதிரி இல்லை. சரி, இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன திட்டம் ஒன்று வச்சுருந்தீங்க? என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகளை எப்படி வச்சு பார்க்கலாம்னு சொல்லிங்க? ஏன்னா உங்களுக்கு வருத்தத்தோட உழைச்சி தந்த கணவரும் இறந்துட்டார். ஐயா, இந்த பேர பிள்ளைகளை எப்படி வச்சு பார்க்கலாம்னு சொல்லிச்சிருந்தீங்க? நாங்கள் வர முதல்ல வேறு முதல்ல நான் என்னென்னு பிள்ளையிலே பார்த்து எடுத்து என்னென்னாலும் கொண்டு இங்கே கொச்சல் வழியை சேர்ப்போம் கொண்டு தான் இந்த முடிவு வரணும். நானும் உழந்துட்டு அந்த பிள்ளையில பார்க்குறக்கு ஒரு விரும்பிக்க அதான் இந்த முடிவு எடுத்து நான் ஏதோ இந்த உயிர் இல்லை வரைக்கும் நான் இந்த கையக்கிலேயே இந்த பிள்ளையில வச்சிருப்போம் கொண்டு தான் நான் இந்த ஆசை வேறு ஒரு ஆசையும் இல்லை. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்புக்கும் இந்த பிள்ளையில என்னை விட்டு பெரிய ஆசை. இப்போ அம்மா உருவையில் வந்து கொச்சலில் சேர்க்க போகிறாண்ட என்ன செய்வேன்? போயிருக்கீங்களா? ஏன் போயிருக்கீங்க? அம்மாக்கள் இறந்துருக்கோம், நாங்கள் யாரோட இருக்கா ஹாஸ்டலில் போயிருக்கோம். என்னடா உங்களுக்கு கவலையாக இருக்காதா ஹாஸ்டலில்? அம்மா பிரிஞ்சிருப்பியா? இல்லை. அம்மா இல்லாத காலத்தில் ஹாஸ்டல் போக முடியாது இருந்தீங்களா? சரி, ஐயோ. சரி, உங்களோட அப்பாக்கள் ஒருத்தரும் கைக்கறி இல்லையா நீங்கள்? இல்லை. சரி, தங்கச்சி என்ன கேட்டீங்க படிப்பு ரீதியாக வந்து என்ன விஷயம் கேட்டீங்க? சைக்கிளா? சைக்கிள். ஓகே, வேறு என்ன விஷயம்? கரண்ட். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுதா? ஓகே தம்பி, படிக்கலாம். கரண்ட் எடுத்து தான் படிக்கலாமா? விளக்கு குடிச்சு தான் படிக்கணுங்க. சாப்பாடு கஷ்டம்தானே? கொஞ்சம் உதவி செஞ்சால் செய்யலாம். சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத. ஓகே, நான் என்ற அளவு உனக்கு உதவி செஞ்சாரன் தம்பி. ஓகேயா? சரி, என்ன என்ன மாதிரி உனக்கு சரி சொல்ற விஷயத்தை சொல்லு. என்ன அம்மா, இது அக்காவுக்கு ஒரு சைக்கிள், கரண்ட் வசதி, ஒரு வாழ்வாதாரம், என்ன சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு வாழ்வாதாரம், என்ன? ஓகே சரி, நான் அதை கட்டாயம் வந்து என்னுடைய உறவுகளோட வந்து கதைச்சு நான் அதை செஞ்சு தரேன். சரியா? இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தம்பியாக்களுடைய பெற்றோர் வந்து இவர்களை வந்து சிறு வயதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவும் இந்த அம்மாவுடைய கணவரும் தான் இந்த ரெண்டு பிள்ளைகளுமே வச்சு வளர்த்துட்டு வந்தவங்க. திடீரெண்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதை தாங்க மாறுக்கா வரா நோட்டீஸ் தானே? இப்போ அவர் எத்தனையாவது இருந்திருக்கார்? இந்த 4ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்து இவர் இறந்துட்டார். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஏதோ கஷ்டப்பட்டாலும் வயசு போய் வருத்தம் இருந்தாலும் வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு பிள்ளைகளை பார்த்துருக்காரு என்ன பேர பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு வந்து அவர் மரணமடைஞ்ச அப்புறம் வந்து அம்மாவளே முடிஞ்சு செய்யலை. என் அம்மாவும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வயதில் இருந்தான்னு சொன்னால் அம்மாவை இறங்கி வேலை செஞ்சு நான் பிள்ளைகளை பார்க்கலாம். இப்போ அம்மாவுக்கு எத்தனை வயசுமா? 70 வயசு? 64. ஸோ 64 வயசில் இருக்கால வந்து அம்மாவும் சரியாக அந்த விஷயத்தில் வந்து கஷ்டப்படுறா. அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து இந்த புலம்பெயர் உறவுகள்லாம் பொருட்படுத்தி வந்து உதவி செய்யணும்னு சொல்லி நாங்களும் அன்பானத்தை கோரிக்கை கொண்டு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தின் வீட்டை போய் வந்து அவர்களுக்கு முதல்கட்டமாக வந்து ஒரு நிவாரண உதவிக்காக வந்து பணம் கொடுக்கறது வந்து வழக்கம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
கனடா நாட்டில் இருக்கிற சோதிபாலான்னு சொல்லப்படுற அண்ணா, ஜானகி விஜயகுமார்னு சொல்லப்படுற ஒரு அண்ணா ஊடாக வந்து என்னோட இணைஞ்சு கொண்டவர் தான் இந்த சோதிபாலான்னு சொல்லப்படுற அண்ணா. அவருடைய நிதியுதவியிலிருந்து இந்த 10,000 ரூபா நிதியுதவியை வந்து இந்த பிள்ளைகளுக்காக வந்து நான் வழங்குறேன். வச்சுருங்க தம்பி, அம்மாட்ட கொடுத்து சாப்பிடுங்க. நான் 10,000 ரூபா இருக்கா அதுக்கா? ம், சரி. அப்போ இந்த நிதியுதவியை தந்தவருக்கு நீங்கள் தான் நன்றி சொல்ல போகிறீங்களா? பெரிய உதவி, என்ன சாப்பாடுக்கு நல்ல உதவி என்று செஞ்சுருக்கு, நன்றி அந்த அண்ணா. சரி, ஓகே. நாங்களும் வந்து சோதிபாலான்னு சொல்லப்படுற கனடா நாட்டில் இருக்கிற அந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய மனதார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். மேலதிகமாக வந்து இதில் எல்லாருமே இணைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சிறுதுளிதான் பெருவெள்ளம், இந்த தங்கச்சி, இந்த தம்பி, இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னே கொண்டு வரோம்னு சொன்னால், எல்லாருமே முடிஞ்ச அளவு ஒவ்வொரு உறவுகளும் வந்து சிறு துளி பெருவெள்ளங்கள் ஊடாக வந்து வேலைக்கான உதவியை செஞ்சு கொள்ளலாம். கிளையினுடைய தொலைபேசி இலக்கமுறைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளலாம். இவர்களுடைய வாழ்க்கை நினைக்கைக்காக நான் கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இவ்வளோ காலம் சின்னன்லேருந்தே அம்மாவோட கைக்கு வளர்ந்தாக்கள். இப்போ இந்த ஐயா இருக்கும் வரைக்கும் வந்து ஹாஸ்டல் விடுற இதே நோக்கமே இல்லை என்று சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட்டில் வந்து இந்த ஐயா வந்து இந்த அண்ணா இறக்க முதல் வந்து பிள்ளைகளை நான் என்ன கஷ்டப்பட்டாவது வளர்ப்பேன், பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு விட மாட்டேன்ட்டு இருந்தவராம். ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இறந்தா பிறகு வந்து அம்மாவாலே ஒன்றும் செய்யலாம் போயிட்டுது. அப்போ இப்படியாவது தானும் இறந்துட்டால் இந்த பிள்ளைகள் நெருக்கதி அணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருமன்றால் வந்து தான் இருக்கு மட்டும் தன்னோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் சேர்க்குறேன் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த உறவுகள் எல்லாருமே நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையிலிருந்து அதுகள் அவையில் முயற்சி பெறலாம். உண்மைக்குமே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து பூரமான ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே இருக்கும் வரைக்கும் அம்மாவுக்கு இப்போ தான் 64 வயசு, அம்மாவாக வாழலாம் இல்லையன்னு இல்லை, நிறைய காலம் வாழலாம். ஸோ அந்த வசதியை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் இந்த பிள்ளைகள் வளரும் மட்டும் இந்த அம்மாவோடய இருந்துட்டாங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு திருப்ப திருப்ப ஹாஸ்டல் போக விருப்பமா உங்களுக்கு? மனதை தொட்டி சொல்லுங்க. ஹாஸ்டல் போக விருப்பம் இல்லை, அம்மா விட்டு போக மனம் இல்லை, அம்மாவில் தான் இருக்கோம், விளையாட்டு பார்க்குறோம், நாங்கள் இருக்கோம். அம்மாவோட இருக்க தான் விருப்பமா? ஆனால் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி பார்க்க கஷ்டப்படுறால வந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? சரி, நீங்கள் யோசிக்காதீங்க. நான் என்னுடைய உறவுகள் மூலமாக வந்து கதைச்சி உங்களுக்கு நீங்கள் இஞ்சிய சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் சிறு வயதுலேருந்தே கவலைகளை அனுபவிச்சிட்டிங்கன்னா, இழக்கக்கூடாததெல்லாம் நீங்கள் இழந்து கவலையை அனுபவிச்சிட்டிங்க. இனியும் நீங்கள் போய் தனிமையை உணரக்கூடாது கொஸ்டல் என்ற இதில். அதனால் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு முயற்சிக்கிறேன். சரியா? அப்போ இன்றைக்கு இந்த உதவியை வந்து உங்களுக்கு கனடா நாட்டில் இருக்கிற சோதிபாலான்னு சொல்லப்படுற அண்ணா வந்து உதவி செஞ்சுருக்கிறார். அம்மா, நான் வந்து இந்த வீடியோவை நான் போயிட்டு எல்லாமே எடிட் பண்ணி போட்டு என்னுடைய சமூக வலைதளங்கள் ஊடாக வந்து அதை பதிவேற்றி நான் வந்து நானே இதாக இந்த விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே என்னுடைய உதவியாளர்கள் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறேன். அதை விட வந்து புதுசாக பார்த்துன்னு உதவுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே வந்து தங்களுடைய பெற்றோரை வந்து இழந்து ஏன்னா இன்றைக்கு உங்களோட இருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முயற்சி எல்லாத்தையுமே நான் மேற்கொள்வேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கு இந்த நிதியுதவியை வந்து உங்களுடைய உணவு செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் விரைவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு வரணும் என்று எதிர்பார்க்குறேன். அந்த செய்தி கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே, என்ன சரியாமா? ஓகே, சரி தம்பி, அவள் வரண்டா. ம், சரி. பிள்ளைங்க கடவுள் நேரத்தை கொண்டு போட்டான். என்னண்டு ராம பிள்ளை இருந்த வரைக்கும் இந்த நிலைமை பெறாது. என்னண்டா பிள்ளை இருந்திருக்கு, பிள்ளை இருந்தா எனக்கு இந்த நிலைமை பெறாது. இந்த பிள்ளை என்ன பாப்போம், ஒரே ஒரு பிள்ளை தான். நாம் என்னன்ற அந்த கனகாலம் மறந்து வீரஜா எத்தனை ஆண்டு? ஐயோ, 1990 85 பிறந்தா என்ன? 99 40 வயசு வரும். 85 தானே? 82 வயசில் பிறந்தவரா? 82 வயசில் பிறந்த 17 வயசுலேயே அந்த நேரத்தில் போராளியாக இருந்துருந்துருக்கேன். ஓகே, நான் இப்போ இருந்துதான் 40 வயசு. சரி சரி, ஓகே அம்மா. ம், அப்போ ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளைன்றதா? அவரும் வீரச்சா விட ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, மற்றவர்கள் 3 பேர் பொம்பளை பிள்ளைகளா? இன்றைக்கு அவர் இருந்திருந்தா உங்களை வச்சு பார்த்துட்டு போயிருங்க. எனக்கு கொஞ்சம் பேரை பிள்ளைகளுக்கு ஒரு உறவில்லாம் பார்த்துட்டு போயிருப்பேன், பார்த்துருப்பேன். சரி தங்கச்சி, நான் உங்களுக்கு அந்த சைக்கிளுக்கான விஷயத்தை வந்து நான் கதைச்சி இப்போ விரைவில் வந்து உங்களுக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். மற்ற படிக்கிறதுக்கான கேரண்ட் வசதி என்ன, இன்னொரு வாழ்வாதாரம். ஸோ அதை நான் என்றளவு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அதை முடிச்சு தரத்துக்கு நான் முயற்சிக்கிறேன். ஓகேயா? சரி, கவலைப்படா. எங்கள் தங்கச்சி போயிட்டுட்டாம்மா? சரி, ஓகே. சரி, வாரண்டா.